ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே அட்டகாசமான சுவையில ஒரு ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆட்டு ஈரல் வறுவல் செய்யறதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப 2 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள ஆயில் ஊத்திக்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 3 கிராம்பு இப்ப சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் 1 வெங்காயம் வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பச்சை மிளகாய இப்படி கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அடுத்தது 1 பெரிய தக்காளி வெட்டி வச்சது, அதை இப்ப சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி சாஃப்டா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுள்ள மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இப்ப ஆட்டு ஈரல சேர்த்துக்க போறேன். இது கியூப் கியூபா சின்ன சைஸ்ல வெட்டி வச்சிருக்கேன். 1/2 கிலோ அளவுள்ள ஈரல் இதை இப்ப சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்த உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்ட பிறகு இது வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இத 10-15 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வைக்க போறோம் மூடி போட்டு. 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய ஈரல் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி தழை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ஆட்டு ஈரல் வறுவல் ரொம்பவே அட்டகாசமா ரெடியா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. இது போல நீங்களும் உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.